ஹலோ கைஸ், திஸ் இஸ் மோனிஷ் சோலா. நம்ம இப்போ வந்துட்டு கொல்லிமலையாச் செஞ்ச வல்விலோரி அப்படிங்கிற ஆதன் ஓரியை பற்றி பார்க்கலாம். இந்த கடையில் வல்லல்ல ஒருத்தராக இருக்கிற வல்விலோரி அப்படின்னு நினைக்கப்படுற ஆதன் ஓரிக்கு வந்துட்டு வருட வருடம் ஆடி 18 அன்னைக்கு விழா எடுக்கிறாங்க. இது எதுக்குன்னா, கொல்லிமலையை வந்துட்டு சிறப்பாக ஆட்சி செஞ்ச மன்னர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அரசு விழாவே எடுக்கிறாங்க. கொல்லிமலையாச் செஞ்ச கடையில் வல்லல்ல ஒருத்தராக இருக்க இந்த வல்விலோரிக்கும் மலையமான் திருமுடிக்காரி அப்படிங்கிற இன்னொரு கடையில் வல்லலுக்கும் நடுவில் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வந்துட்டு மலையமான் திருமுடிக்காரியால் கொல்லப்படுறாரு இந்த ஆதன் ஓரி அப்படிங்கிற வல்வில் ஓரி. இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா, இந்த கொல்லிமலையை வந்துட்டு சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு இந்த வல்வில் ஓரி. இந்த பகுதி வந்து சேர நாட்டுக்குள்ளே வருது. இதனால சேர மன்னராக இருந்த சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிற மன்னர் வந்துட்டு இந்த கொல்லிமலை பிடிக்கும்னு ஆசைப்படுறாரு. இதுக்கு வந்துட்டு இந்த கொல்லிமலை ஆட்சி செஞ்ச வல்வில் ஓரிகிட்ட வந்து கேட்குறாரு, இந்த நாட்டை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து முடியாது அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்த நான் எப்படியோ பிடிச்சாகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாரு. அதுக்காக மலைமான் திருமுடிக்காரிகிட்ட உதவி கேட்குறாரு. இதனால இந்த இரு வல்லல்களுக்கு நடுவில் போர் நடக்குது. இதில் மலைமான் திருமுடிக்காரியால் இந்த வல்விலோரி வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறமா இந்த கொல்லிமலை வந்துட்டு சேரமன்னரான சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறைகிட்ட வந்துட்டு கொடுக்கப்படுது. இந்த கடையில் வல்லல ஒருத்தராக இருந்த இந்த வல்விலோரியை வந்து நற்றினியில் வந்துட்டு பரணர் வந்து சிறப்பித்து கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம புறநானூர்ல வன்பரணரும் கலைத்தின் யானையாரும் இவரை புகழ்ந்து கூறியிருக்காங்க. இப்படி சிறப்பித்து கூறப்படுற வல்விலோரி என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி வாங்க பாக்கலாம். இப்படி சிறந்த வில்லாளியா கருதப்படுறதுனால வல்விலோரி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த வல்விலோரி வந்துட்டு கொல்லிமலை ஆட்சி செய்யும் போது சேர மன்னர்களோட சேராம சோழ மன்னரோட சேர்ந்து சேர மன்னர்களையும் மலைமன் திருமுடிக்காரியும் எதுக்குறாரு. இதனால கொல்லிமலையை சிறப்பாக ஆட்சி செஞ்ச இந்த வல்விலோரி வந்துட்டு சேர மன்னர்களுக்கு இந்த நாட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக முள்ளூர்ல வந்துட்டு ஆட்சி செஞ்ச காரியோட அழகிய ஈட்டியால கொல்லப்படுறாரு. கடைசியில சோழ மன்னனான கிள்ளிவளவன் மூலியமா இந்த காரியும் கொல்லப்படுறாரு. இந்த வல்விலோரி மன்னரை பத்தி புலவர்கள் புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மன்னர் விடுற அம்பு வந்துட்டு எவ்வளவு வேகமானது, எவ்வளவு துல்லியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீரன் விடுற அம்பு வந்துட்டு 5 விலங்குகளை கொல்ற அளவுக்கு வீரமானது, வேகமானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சிறந்த வில்லாளன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மன்னரை பத்தி. இங்கூர் வேட்டுவன் இல்லை நின்னுப்பார் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதாவது உன்னை போல சிறந்த வீரர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வல்விலோரியோட வீரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் விடுற அம்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு யானையை தொலைச்சி, புலியோட வாயை தொலைச்சி, அதுக்கு பின்னாடி இருந்த மானை தொலைச்சி, அதுக்கப்புறமா இருக்கிற பன்றியை தொலைச்சி, அது கடைசியா இருக்கிற ஒரு மரத்தில் இருக்கிற உடுமையும் தொலைச்சி நிற்குமா. இப்படி தன்னோட ஒரே வில்லாலேயே 5 விலங்குகள் கொல்ற அளவுக்கு வலிமையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய ஒரே அம்பால் யானையை கொன்று, புலியை கொன்று, மானை கொன்று, பன்றியை கொன்று உடுமை துளைத்து நிற்குமாம். அந்த அளவுக்கு துல்லியமான வில்லாளன் இந்த வல்வில் ஓரி. இவ்வளவு வீரம் கொண்ட இந்த மன்னன் புலவர்கள் பாடினால் மகிழ்ந்து கொள்வான், புலவர்களுக்கு போதும் போதும் என்ற அளவுக்கு கொடைகள் அளிப்பான் அப்படின்னு கூறப்படுது. இப்படி சிறப்பாக ஆட்சி செய்து சிறந்த வில்லாளனாக திகழ்ந்து அது மட்டும் இல்லாமல் குடையில் சிறந்து விளங்கியவனான இந்த வல்வில் ஓரி நினைவை போற்றுவோம். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஷ் சோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயலுக்கு பெல் ஐகானை ஆல் செட் பண்ணி வச்சுங்க.